அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இது ஆடிப்பூரம் பற்றிய அவசர பதிவு. குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும், திருமண தடை நீங்கி திருமணம் சீக்கிரமாகவே நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கும், ஆடிப்பூரம் அன்னைக்கு என்னென்ன பூஜைகள்லாம் எப்படி செய்யணும்னு நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதில் நிறையா பேர் கேட்ட சந்தேகம் என்னென்னா, ஆடி பூரம் அதாவது பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியே வந்துடுதே, ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை இருக்குது, அப்போது நாங்கள் விரதம் இருக்கணும்னா 10ஆம் தேதியே ஆரம்பிக்கணுமா, இல்லை 11ஆம் தேதி நாங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. தினசரி காலண்டரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் தெளிவாக தெரியும், அதில் பூரம் நட்சத்திரம்னு எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அடுத்ததாக ஆகஸ்ட்டு 11ஆம் தேதியை நம்ம காலண்டரில் எடுத்து பார்த்தோன்னா அன்னைக்கு தான் திரு ஆடி பூரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் மதியம் 12:40 வரை இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பூரம் நட்சத்திரம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி வர்றதுக்காக நம்ம 2 நாள் விரதம் இருக்க முடியாது. அதனால் 11ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த வேளையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிங்க. ஆகஸ்ட்டு 11ஆம் தேதி மதியம் 12:40 வரை இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. அதனால் நம்ம 12:40 பூஜை எல்லாமே செஞ்சு விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஆடிப்பூரம் வழிபாடு செய்ய 12:40 எது நல்ல நேரம்னா, 9:15 காலை 10:15 நீங்கள் கும்பிடலாம். இல்லைங்க, காலையில் 9:15 10:15 எங்களுக்கு கும்பிட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்ததாக வரக்கூடிய நல்ல நேரமான காலை 10:45 11:45 நம்ம பூஜை செஞ்சு விரதத்தை நிறைவு செய்யலாம். அதனால் எந்த குழப்பமுமே அடையாமல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூர வழிபாடு செய்கிறது தான் நல்லது. ஆடிப்பூர வழிபாடுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சுருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் சரி உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.